குறுப்பா இருந்துட்டு குருப்பா இருந்த மன மகிழ்ச்சியே லாபஸ்தானத்தை குறுப்பாக்குறார். குருவோட முத பார்வை அஞ்சாம் இடம் லாபஸ்தானம் கண்ணீர் படுது, தொழில் வருமானம் கூடும். இந்த குரு பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டை பார்க்குறார். மன தைரியம், காரியத்தை முடிக்க திறமை, துணிச்சல், ஊக்கம், உறுதி, புகழ் அனைத்தும் பார்க்குறார். இப்போ வித்திய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், திருமணமாகாத பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் திருமணம் கை கொடுத்த வருஷம். வித்திய ராசிக்கு அஞ்சாம் ஆதிபதி ஏழுலேருந்து மட்டும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கறனால வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளாக கல்யாணம் ஆகும். ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடியின் புகழ்பெற்ற ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனவரன் ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. கடந்த 1/5/2024 நடைபெற்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ராசி விருச்சிக ராசியை பற்றி ரொம்ப தெளிவாக துல்லியமான பலன்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஓராண்டு எப்படி இருக்குங்கிறது. செவ்வாயோட வீடு, இந்த மேஷத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான், விருச்சிகத்து அதிபதியும் செவ்வாய் தான். மேஷத்துலேருந்து அதாவது எட்டாவது இடம், அதாவது காலத்தத்துவ புருஷிலேருந்து எட்டாவது இடங்க. அதனால் பார்க்கனா விருச்சிகம் பார்க்க தேள் கொஞ்சம் விஷமத்தனம் இருக்க தான் செய்யும். தேள் கொஞ்சம் விஷமத்தனம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் விருச்சிக ராசி இவ்வளோ நாள் வரைக்கும் பார்க்கணும், சனி பகவான் பார்த்தார், சனி பார்வை பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டவங்க இந்த 1/5/2024 குறுப்பார் வந்துட்டு குரு பார்த்த மன மகிழ்ச்சியே லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். குருவோட முத பார்வை அஞ்சாம் இடம் லாபஸ்தானம் கண்ணீர் படுது, தொழில் வருமானம் கூடும். தொழில் பார்க்கணும், மூணு தொழில் கூட செய்ய வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் கோபம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அப்பப்போ விஷமத்தனம் கொஞ்சம் இருக்க தான், வியாபத்திலும் இருக்க தான் செய்யும், இந்த குரு பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டை பார்க்குறார். மன தைரியம், காரியத்தை முடிக்க திறமை, துணிச்சல், ஊக்கம், உறுதி, புகழ் அனைத்தும் பார்க்குறார். இந்த குரு எங்கே உட்காந்துக்கான்னு பார்க்கணும், மனைவி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். மனைவி ஸ்தானம் ஏழாம் படம்னு பார்க்கணும், ரிஷபத்தில் சிவராசியில் குரு உட்காந்துருக்கார். மனைவி ஸ்தானத்தில் மனைவிக்கு லாபம் வரும், மனைவிக்கு ஆயுள் கூடும், எட்டாம் மாங்கலி ஸ்தானம் ஒழுக்கும் மனைவிக்கு. ஆக மொத்தம் பார்க்கணும், மனைவி ஸ்தானத்தை பார்த்து மனைவிக்கு லாபம்னா அவங்க அப்பா வீட்டிலேருந்து சொத்து புத்தி டாக்குமெண்ட் வர வாய்ப்பு உண்டு, அவங்க வேலைக்கு போனால் நல்லா வருமானம் வரவும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கூடிட்டுருக்கு. இந்த விருத்திக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், மனைவி ஏழாம் படம் மனைவி ஸ்தானம் ரிஷபத்திலேருந்து பார்க்கணும், ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார். சொத்து பொத்து டாக்குமெண்ட் எல்லாம் மனைவி சந்தாங்களாம். விருச்சிக ராசிக்காரங்க குடும்பம் வரைக்கும் பூர்வீகம் சிறப்பு இருக்காது, பூர்வீக சொத்து டாக்கம் தன் பேர் டாக்குமெண்ட்டும் 30 பேருக்கு இருக்காது. அந்த ஜாதகக்காரங்க தசாபுத்தி தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்கும் தர கூடும் மாதிரி 90% இருக்க வாய்ப்பு இல்லை. மனைவிக்கு சொத்து பொத்து டாக்குமெண்ட் எல்லாம் குமியும் அந்த அளவு காமிக்குது. விருத்திக ராசிக்காரங்க பார்க்கணும்னாக்கா பயணத்தை தவிர்ப்பது நல்லது, பயணம் போயிட்டு வந்து புண்ணியம் இல்லை, அதுக்கு இங்கே வேலை பார்த்துடலாம். ஓகே ஓகே. விருத்திக ராசிக்காரங்களுக்கு பார்க்கணும்னா குடும்பம் வரைக்கும் தகப்பன் பூரி சொத்து கிடைக்கிறது சிரமம் தான் காமிக்கிறது. மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் வீட்டை குரூப் பார்க்குறார், அதிர்ஷ்ட சாந்த குரூப் பார்க்குறார். மனைவி சாந்தில் உட்காந்து மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் ஒன்பதாம் வீட்டை குரூப் பார்க்குறார். இதை பார்க்கணும், மனைவி கலக்கம் செய்ய மாட்டார். அந்த விருச்சிகமும் இந்த விருச்சிகம் பார்க்கணும் ஏழாம் படம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர வீடு, இதுவும் காதல் மனத்துக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு உண்டு வச்சுங்களா. ஏழாம் படம் சுக்கர வீடு, விருச்சிகம் பார்க்கணும்னாக்க செவ்வாய் வீடு, செவ்வாய் சுக்கர ஃப்ரெண்டுங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்க வந்து நெருக்கடியாக சூழ்நிலை தாண்டி வந்தாச்சுங்க, கொஞ்சம் விஷம் குடிச்சு சாலாமுக்கு அந்த தருணம் தாண்டி வந்தாச்சுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் பார்க்க இந்த வருஷம் பார்க்கணும் வீடு அமைத்துக்கு ரெண்டு வீட்டுக்கெலாம் அதிகாரம் உண்டுங்க, மனைவிக்குள்ள அதிகாரம் உண்டுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பெருமாள் சம்மந்தப்பட்ட இடத்துல வசிக்க வாய்ப்பு உண்டுங்க. இப்போ பெருமாள் ராமோட சாமியிலேயே ஆஞ்சநேயர், நரசிம்மர், இந்த ராஜா சாமி இந்த மாதிரி ராமோட சாமி கும்புற இடத்துல வசிக்க வாய்ப்பு உண்டுங்க. வசிக்க வாய்ப்பு உண்டு, ஏன்னா வாழ வாய்ப்பு உண்டு, அந்த இடத்துல வாழ வாய்ப்பு உண்டு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் போனால் அஞ்சாம் அதிபதி புத்திரசாமி இல்லையா, புத்திரசாமிலாம் பார்க்க மனைவி பக்கம்தான் ஓடும். உடனே புத்திரசாமி டிஎஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும், இவர் கோமரரை பார்த்துட்டு அம்மா பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவர் மாதிரி டிஎஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். இந்த விருத்தி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், திருமணமாகாத பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் திருமணம் கை கொடுத்த வருஷம் புத்திரசாமி. விருத்தி ராசிக்கு அஞ்சாம் ஆதிபதி ஏழுலேருந்து அஞ்சாம் மட்டும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கறனால வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளாக கல்யாணம் ஆகும். நம்மளுக்கு வாய் பேசாத குழந்தை இருந்தாலும் சரிங்க, சிலருக்கு ரெண்டு குழந்தை இருந்தாலும் சரிங்க, அதுக்கெல்லாம் கூட கல்யாணம் நடக்கும். ஊனமுற்றவங்களா இருந்தால் கூட நடக்கும், திருமணம் கை கூடும், அதுவும் பயப்படுறேன். இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எல்லாம் சமாளிக்கலாமே. அதனால லாபஸ்தானத்தை குரு பார்க்கறனால பல வகையில் லாபம் வரும். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்க போனாக்கா கூடுமான வரைக்கும் தெற்கு பக்கத்தில் லாபம் வர வாய்ப்பு உண்டு. கன்னியை பார்க்குற தெற்கு லாபம் உண்டு, ஒன்றும் பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஏழு தனம் பார்க்குற அதிர்ஷ்டங்கள் அடிக்கும், யோகம் கடிக்கும், லாட்டரி வாங்கியிருந்தா கூட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அடிக்கும், யோகம் அடிக்கும்.
குலதெய்வம் அப்படின்னு பார்க்கணும்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஐயனார் இதெல்லாம் காமிக்குது, நல்லது நடக்கும் சௌரியம் கிடைக்கும் பயப்படாதீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கெடுதலுக்கு வாய்ப்பு இல்லை. லாபம் அஞ்சாம் மாதம் அதிர்ஷ்டம் தன் பக்கம் காமிக்குது. அஞ்சாம் உடனே பார்க்கணும் பிள்ளைகள் நமக்கு நம்ம டிஎஸ்சி ஃப்ரெண்டு காமிக்குது. லாபஸ்தானத்தில் கொடுத்த லாபங்கள் கிடைக்கும், மூணு வகையான லாபம் வரும், எந்த ஒரு வகையில் வரும்னு சொல்ல முடியாது, இறைவன் தான் தெரியும். ஆகவே லாபம் வந்தால் எல்லாம் சமாளிக்கலாமே, அதெல்லாம் அஞ்சாம் வந்தாலும் எல்லாமே சமாளிக்கலாம். அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சனி பார்வை உளுந்தாலும் குரு பார்வை மிகவும் நன்மையே. ஜாதகரோட தாய் தந்தைக்கு எப்படி இருக்கு இந்த வருடம்? ஜாதகர் தாய்க்கு தாய்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நெருக்கடியான சூழ்நிலை மாறி போச்சு, நெருக்கடி எழுந்திருக்கு, வியாதி எழுந்திருக்கு, மாறி போச்சுங்க. தந்தையருக்கு பொறுத்த வரைக்கும் கும்படாமல் தந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ வருத்தப்படுக்க ஒதுங்கி பிரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க தந்தையை தந்திருக்காங்கள அவங்க வந்து நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவர் தனியாக கிராமத்தில் வாழ வாய்ப்பு உண்டு, ஒன்றும் பயம் இல்லை, அவங்க நல்லா சௌகரியமாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குறிப்பு ஏற்றியால் தாய் தந்தைக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லை. சரிங்க, சகோதர சகோதரிகள் ஸ்தானம் சகோதரசாந்த குரூப் பார்க்குறார். சகோதரசாந்த குரூப் பார்த்தாலே அற்புதம். சகோதரசாந்தத்துக்கு ஒன்பதாம் இடம் குரூப் பார்க்குறார். ஒன்பதாம் இடம்னா சகோதரர்கள்லாம் சொத்து பொத்து வாங்குவாங்க, பயணம்லாம் போகலாம். சகோதரசாந்தி லாபசாந்த குரூப் பார்க்குறார். சகோதரசாந்தத்துக்கு எந்த வகையும் லாபம் கிடைக்கும், டம்மியாக தொழில் செஞ்சாலும் பார்க்கணும்னா லாபம் நிறையா வரும். லாபசாந்த குரூப் பார்த்தாலே நமக்கு பார்க்கணாக்க வந்து எப்படியும் லாபம் நிறைய குவியும் வச்சிங்களா, அது ஒரு வகையில் வந்துருக்கோம். அதனால வந்து ஒன்பதாம் இடம் பையன்ட்ட குரூப் பார்க்குறாரு, டாக்குமெண்ட்டை குரூப் பார்க்குறாரு, ஒன்றும் பாதிப்பு வேறு கிடையாது. எதிரிகள் இந்த வருடம் அடங்குவாங்களா? எதிரிகள்லாம் பைத்திய முடிஞ்சு அலைய போகிறான் இந்த வருஷம். சரி சரி, அவன் மண்டையை பற்றிட்டு சரி பைத்திய முடிஞ்சு அலைய போகிறோம். எதிரியை பொறுத்தவரைக்கும் ஓடி போடுவான், ஓடி. எதிரிகள்லாம் பார்க்கணாக்க வந்து சுகம் இல்லை, சௌரியம் இல்லை. அவன் பிழைக்கிற பொழப்பே அவனுக்கு வீணாக போய் சந்தில் நின்று அவன் பொண்டாடிகளும் தெய்வ சிவட்டை அவன் எதிரிகள், அதாவது விருத்திக ராசிக்காரர்களும் எதிரிகள். எதிரிகள் எவனச்சிருந்தா அவன் குடும்பத்தில் பல சிக்கல் ஏற்படும். பொதுவாகவே சிக்கல் ஏற்படும். ஆமாம், இந்த வகையும் சிக்கல் ஏற்படும். ரொம்ப சந்தையில் நிற்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவங்களை எதிரியாக நினைக்கிறவங்களாம் சிக்கல் சிக்கல் பெரிய சிக்கல் இவர் கண்ணால் பார்க்கலாம், இவரே பார்க்கலாம், இவரே பார்க்கலாம், ராசிக்காரரே பார்க்கலாம். ஆமாம், தொழில் ஸ்தானம் மந்தம், தொழில் பார்க்கலாம் உண்டு. லாபசாந்த குரூப் பார்க்குறாரு, எப்படி லாபம் வந்துடுவேன்? லாபசாந்த குரூப் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், எந்த வகையும் லாபம் கிடைக்கும். சரி, வியாதிகள் மருத்துவ செலவு, வியாதின்னு பார்க்க டென்ஷன், வியாதி வரும், அது குரூப் பார்க்குற டென்ஷன் வராது. ராசியை குரூப் பார்க்குறாரு. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி வரும், அதுவும் குரூப் பார்க்குறாரு. வியாதியை பற்றி பயப்படுற அவசியம் மருத்துவ செலவுகள் கிடையாது. வேச லக்கணமும் விருச்சிக லக்கணமும் தடும காயங்கள் எப்போது இருக்கும், ஆனால் இந்த வருஷம் ஏற்படாது, ஏற்படாது. அது என்ன கல் அப்படின்லாம் அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன கல்? பவள கல் பொண்ணும் இல்லை வந்து பார்க்கணும். குருவோட கல், குருவோட கல்னால் கனக புஷ்பரகம், கனக புஷ்பராகம். ஆமாம், கனக புஷ்பரகம் குருவோட கல்லும் செவ்வாழை கல்லில் பவளம் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று போடலாம், ஓராண்டு காலம் பயன்படுத்தலாம். இந்த ராசியில் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்குங்க. விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு பார்க்கணாக்க வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது. முருகன் சலம் போயிட்டு வர வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரக்காரங்களாம். அடுத்து அனுச நட்சத்திரம் இருக்குது. அனுச நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரக்காரங்க சிவன் பக்தி திருவண்ணாமலை சுற்றிட்டு வருவாங்க, ஒன்றும் பயம் இல்லை. அனுச நாலு பாதமும் இருக்குது, கேட்டை நாலு பாதமும் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சொத்து போதெல்லாம் வாங்க வாய்ப்பு உண்டு, ஒன்றும் பயம் இல்லை. பெருமாள் போவாங்க ஒன்று. இந்த நட்சத்திரத்தில் உள்ள கேட்ட நாலு பாதமும் இருக்குது, நாலு பாதம் அனுச நாலு பாதமும் இருக்குது, விசாக நாலாம் பாதம் இருக்குது, நாலாம் பாதம் இருக்குது, நாலாம் பாதம் இருக்குது. இவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. இறுதியாக சிறந்த பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகலாம்? எந்த கடவுள் விசாக நட்சத்திரக்காரங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கணும்னா முருகனும் பெருமாள் தான். பெருமாள் பெரு அதை லாபசானாதிபதி கன்னியை குரு பார்க்குறாரு. லாபம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சுப்பிரமணியர் முருகன், முருகனும் பெருமாளும் போதும். இன்னும் பார்க்கணும் ஐயனார் தான் பேசுவேன் உங்களுக்கு. குலதெய்வம் ஐயனார், குலதெய்வம் ஐயனார் தான். இல்லை வியாழக்கிழமை கூட கும்பிடலாம், குலதெய்வத்தை வியாழமாக கும்பிடலாம். வியாழக்கிழமை அற்புதமாக இருக்கும். சித்தர்களும் நல்லா பேசுவேன் உங்களுக்கு. விருத்திய ராசிக்காரங்களும் சித்தர்களும் பேசுவாங்க. விருத்திய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் வியாழக்கிழமை சித்தர், சித்தர் வழிபாடு பண்ணலாம். சித்தர் வழிபாடு சாலை சிறந்தது. ஆமாம், சாலை சிறந்தது. ஃபர்ஸ்ட் சித்தர் வழிபாடு, ஃபர்ஸ்ட்டு ஜீவசமாதி சித்தர் வழிபாடு தான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது முருகன், மூணாவது பெருமாள். ஆமாம் ஆமாம், விருத்திய ராசிக்காரங்களுக்கு கண் கூட பார்க்கலாம், பலனை எதிர்பார்க்கலாம். மிக சரியாக சொன்னீங்க ஐயா. இப்போ குழந்தைகள், இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் எப்படி இருக்காங்க இந்த வருஷம்? குழந்தைகள் இவர் தான் டென்ஷன் வந்தாலும் படிப்பில் வல்லமை உண்டு. ஜாலியாக சந்தோஷமாக சினிமா தியேட்டர்கிட்டலாம் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு படித்து பாஸ் ஆகிடணும், அந்த மாதிரி இருக்குது. குழந்தைகளை பற்றி பயம் இல்லை. குழந்தைக்கு வருத்தம் இல்லாமல் வளர்ப்பாங்க. வித்திய ராசியில் பிறந்த குழந்தைங்கள்லாம் வருத்தமே இருக்காது, ஆனால் வந்து வீணாக விட மாட்டானோ. வீணாக போடணும், அதுதானே வீணாக விட மாட்டான். வருத்தமே இல்லாட்டி வீணாக போக மாதிரி, வீணாக போகாமல் இருப்பாங்க பிள்ளைங்க. ஆம் பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க செய்யுங்க, செல்லமாக வளர்ப்பாங்க, வீணாக விட மாட்டாங்க. நேயர்களே, இது வரைக்கும் விருச்சிக ராசி மிக துல்லியமான பலன்களை வந்து ஐயா சொன்னார்.
மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட நம்பரை நாங்கள் வீடியோவில் தருவோம், நீங்கள் டைரெக்டாக ஐயாவுக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அனுப்பி கூட கேட்டுக்கலாம். ஐயா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரா தானே? இதே வாட்ஸ்அப் நம்பர். சரி, ஒரு சில நேரில் வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பினா கூட ஐயா பார்த்து கிளியராக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நேரடியாகவும் வந்து ஐயாவை நேரடியாக பார்த்து ஆலோசனை பெற்று சொல்லலாம். சரி சார், அப்படி ஆஃபீஸர் கூட்டமாக இருந்தால் கூட ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட்டிங் பண்ணிவிட்டு அவங்களை முடிச்சு அனுப்பிவிட்டு உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். சரிங்கய்யா, நேர்களை இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.